வணக்கம். தமிழர்வியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருட்களை நிரப்ப வேண்டிய அவசியமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகள் 50 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அமைச்சர் உதயன் கம்பன்பில நேற்று அறிவித்திருந்தார். இதனையடுத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றமை அவதானிக்க முடிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். உள்ளூர் ஊடகவியலாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் உத்தேச ஜனாதிபதி ஊடக விருது வழங்கும் விழாவை தெரிவு செய்யப்பட்ட 6 பிரிவுகளின் கீழ் நடத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன் கீழ் தொலைக்காட்சி, காணொலி, அச்சு ஊடகம், இணையதளங்கள், பாடசாலை ஊடகங்கள் மற்றும் ஊடக ஆராய்ச்சி ஆகிய 6 துறைகளை உள்ளடக்கியதாக சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் 2021 உருவாக்கப்பட்ட படைப்புகளுக்காக விருதுகள் வழங்கப்பட உள்ளன. எவ்வாறு இருப்பினும் ஜனாதிபதி ஊடக விருது வழங்கும் திகதி அல்லது விண்ணப்பங்களை கோருவது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்பொழுது 12 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைய பாடசாலை மாணவர்கள் 10 லட்சம் பேருக்கு பைசர் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக ராயங்க அமைச்சர் சன்ன ஜேசுமன தெரிவித்துள்ளார். நாட்டின் மேல், சப்ரகமுக, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடையிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்தபடியும் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் அனுராதபுரம் மாவட்டத்தில் சிறிய அளவில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவு வழியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல், சப்ரகமுக, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடு முழுவதிலும் மணித்து அளத்திற்கு 40-50 கிலோமீட்டர் வரைவில் அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் மரக்கறிகளின் விலைகள் தற்பொழுது 2 மடங்குகளாக அதிகரித்துள்ளன. இதன் காரணமாக வர்த்தகர்கள் மற்றும் நுகர்வோர் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. சந்தையில் 1 கிலோகிராம் போஞ்சி 500 ரூபாவுக்கும், 1 கிலோகிராம் கேரட் 320 ரூபாவுக்கும், 1 கிலோகிராம் பீட்ரூட், கோவா, தக்காளி மற்றும் பச்சை மிளகாய் என்பன 240 ரூபாவுக்கு அதிகமாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இது தவிர கறி மிளகாய் 1 கிலோகிராமின் விலை 600 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயம் 170 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது. தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்திற்கு 4,25 லட்சம் கிலோகிராம் மரக்கறிகள் கிடைக்கப்பெற்ற நிலையில் இந்த எண்ணிக்கை தற்பொழுது 4 லட்சமாக குறைவடைந்துள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை மற்றும் உரத்தட்டுப்பாடு காரணமாக இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் நாட்டிலுள்ள சகல அறநிலை பாடசாலைகளையும் மீள ஆரம்பிக்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. பௌத்த விவகார ஆணையாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சுகாதார வழிகாட்டுகளின்படி திருமண நாளன்று சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு மதுபானங்களை விற்பனை செய்யும் மதுபான விற்பனை நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய இயலமை காணப்படுவதாக மதுவெறி திணைக்கள ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான கபில குமரசிங்க தெரிவித்துள்ளார். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள புதிய சுகாதார வழிகாட்டுகளுக்கு அமைய எதிர்வரும் 30ஆம் தேதி வரை திருமண நிகழ்வுகளுக்கு மதுபானங்கள் விநியோகிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் திருமண மண்டபங்களில் மதுபானம் அருந்துவது குறித்த காலப்பகுதியில் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதார வழிகாட்டுகளை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு காணப்படுவதாகவும் மதுவரி திணைக்கள ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் தாயக செய்தி. இனி தொடர்பான ஆஸ்திரேலியாவில் கொரோனா தடுப்பூசி ஏற்றத்தினால் ஏற்பட்ட உடல்நல குறைவு தொடர்பான பிரச்சனைகளுக்கு 10,000 அதிகமானோர் இழப்பீடு கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவின் ஊடகம் ஒன்றை மேற்கோள் காட்டி குறித்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி செலுத்தியதனால் ஏற்பட்ட அரிதான குறிப்பிடத்தக்க பக்க விளைவுகள் காரணமாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் ஏற்பட்ட வருமான இழப்புக்கும் இழப்பீடு கோரி 10,000 அதிகமானோர் அரசாங்க திட்டத்தில் பதிவு செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வ
அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5000 ஆஸ்திரேலிய டாலரிலிருந்து இழப்போடு ஆரம்பமாகின்றது. இத்திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டால் 37 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. செலுத்தப்பட்ட 36.8 மில்லியன் தடுப்பூசிகளில் பக்க விளைவுகள் தொடர்பான சுமார் 79,000 தகவல்கள் கிடைத்துள்ளன. கைவலி, தலைவலி, காய்ச்சல் மற்றும் உடல் குளிர்தல் முதலான பக்க விளைவுகள் அடிக்கடி அறிக்கையிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் தேறிய சொத்து மதிப்பு 514 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இதனால் உலகில் முன்னணி செல்வந்த நாடாக சீனா மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 தசாப்தங்களில் சீனாவின் சொத்துக்கள் 3 மடங்காக அதிகரித்துள்ளதாக முன்னணி வர்த்தக ஆலோசனை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் அமெரிக்கா உலகின் செல்வந்த நாடாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலக அமைதியை நோக்கி முன்னேறுவதே அமெரிக்கா சீனாவின் முக்கிய இலக்கு என இருநாட்டு தலைவர்களும் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் சீனா அதிபர் ஜி ஜின்பிங்கும் முதல் முறையாக காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினர். அப்போது சீனா அதிபர் பேசுகையில், கொரோனா மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற பிரச்சினைகளை எதிர்கொள்வதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும், அமெரிக்காவும் சீனாவும் தகவல் தொடர்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேசும்போது, நெருங்கிய நட்புறவுகளுக்கான நடவடிக்கைகள் அமெரிக்கா சீனாவுக்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கும் பயனளிக்க கூடியதாக இருக்கும் என தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையிலான போட்டி மோதலாக மாறக்கூடாது என்றும் வலியுறுத்திய ஜோ பைடன், நட்பு நாடுகளின் நலனுக்கு அமெரிக்கா துணை நிற்கும் என்றும் தனது பேச்சில் குறிப்பிட்டுள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழர்வியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்தும் தமிழர்வியோடு இணைந்திருங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரை நேரமும் தமிழர்வியின் செய்திகளோடு இணைந்திருந்தால் அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.